இந்த கொலைய நீ செஞ்சியா? சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த சுடலை அண்டி எப்படா சுடலையாவா மாறின? உங்க எல்லார் முன்னாலையும் கைய கட்டிக்கிட்டு நின்ன காலத்துல சுடலை ஆண்டி, உங்க அப்பன் தலைய வெட்டின நாள்ல இருந்து ஐயா சுடல ஐயா என்ன பாக்குறீங்க? அவனை கொலை பண்ணது நான் தான், விளங்க மாட்டுங்க? மறுபடியும் கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ள தள்ளுங்க. நேத்து ராத்திரி சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன இவன் விடியறதுக்குள்ள இந்த ஊருக்கு வந்து இந்த கொலைய பண்ணான்னு சொன்னா இந்த கேஸ் நிக்காது சார். நிக்கும் சார். எதுக்கு நிக்காது? நிக்கும். இந்த கொலைய செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா மெட்ராஸுக்கு தப்பிச்சு போன சுரேந்திர அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல மூணு நாள் ஜுரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற சர்டிபிகேட் நிக்கிறப்போ இதையே நிக்காது சார். நிக்கும். அதுலயும் நான் தான் கொலை செஞ்சேன்னா நிக்கும். ஏன்? தாழ்ந்த இனங்கிறதுனால. இந்த நாட்டுல எங்க கொலை நடந்தாலும், குற்றம் நடந்தாலும், கொள்ள நடந்தாலும், கொடூரம் நடந்தாலும் அதை செஞ்சவன் தாழ்ந்தவன் தான். என்ன, அவன் சோத்துக்கு இல்லாதவன், தீண்ட தகாதவன், தாழ்த்தப்பட்டவன், தரித்திரம் பிடிச்சவன். ஹோட்டல்ல ஏதாவது திருடுத்தனம் நடந்தா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, அங்க தட்ட கழுவுறவன் தான் எடுத்திருப்பான். எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால. ஒரு வீட்டுல ஒரு பொருள் காணும்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, அங்க வேலை செய்யற பொண்ணு தான் எடுத்திருப்பான். எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால. ஒரு ஆபீஸ்ல பணம் திருடு போச்சுன்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, அங்க வேலை செய்யற பியூன் தான் எடுத்திருப்பான். எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனத்துல பிறந்துட்டவங்கிறதுனால. ஓனர் கார் ஓட்டுறப்போ கார் கீழே விழுந்து யார் செத்தாலும் நீங்க அரெஸ்ட் பண்றது டிரைவர் தான். எதுக்குன்னா அவன் சோத்துக்கு வழி இல்லாதவங்கிறதுனால. மில்லில் அரிசி காணும்னா தினக்கூலி, ஃபேக்டரியில பொருள் காணும்னா லேபர், தோட்டத்துல தேங்காய் திருடு போச்சுன்னா வேலைக்காரன். எங்க எந்த மூலையில எது நடந்தாலும் முதல்ல உங்க போலீஸ் கண்ணுங்க படுறது எங்க ஆளுங்க மேலதான், எங்க இனத்து மேலதான். அதனால நான் தான் செஞ்சேன்னா இந்த கேஸ் நிக்கும் சார். அரெஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம் பெரியய்யா, வேண்டாம். அநியாயமா என் மேல விழுந்த குற்றத்தை நீங்க சுமக்க வேண்டாம். இத்தனை நாள் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு இருந்த நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போய் எனக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாதீங்க. இது தியாகம் இல்லம்மா, வேற வழி இல்லைன்னுதான். அந்த வீரபாண்டி அவனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு, இந்த தங்கபாண்டி தனக்கு நியாயம் கிடைக்கணும்னு உன்னை பந்து மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை இந்த போலீஸ்காரங்களும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறானுங்கன்னுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்லம்மா, அந்த களி சோறும் ஜெயில் கம்பி எனக்கு ஒன்னும் புதுசு இல்லம்மா. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பெரியய்யா, பொட்ட மாதிரி அந்த சுரேந்திரன் கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அந்த பழைய துணிச்சலோட நானே சுமந்துகிட்டு தாழ்த்தப்பட்டவங்களாலேயே மேலினத்துக்காரங்களை கொல்ல முடியுங்கிறத நிரூபிக்கவாது நானே ஜெயிலுக்கு போறேன். புது சரித்திரத்தை படைக்கலாம் பெரியய்யா. சபாஷ். தட்டுங்கடா, தட்டுங்க. இங்க காதடிச்சு போய் நிக்கிற இவங்க யாருக்கு கேட்காம போனாலும் இந்த நாட்டுல இருக்கிற நம்ம இனத்துக்காரங்க எல்லாருக்கும் கேட்கற மாதிரி உரக்க தட்டு. கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா பாராட்டி பெருசா மாலை போடுவாங்க நினைச்சா தூக்கல போடுவாங்கடி. வாயை மூடுங்க. எங்க அம்மாவை பொம்மை மாதிரி நீ ஒரு பக்கமோ அவ ஒரு பக்கமோ, ராத்திரி ஒருத்தன் பகல் ஒருத்தன் மாத்தி மாத்தி பங்கு போட்டு அணு அணுவா வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களேடா. உங்க ரெண்டு பேர்ல யாரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்க முடியாம அவ செத்தா, யாருக்கு பொறுத்தேன்னு சொல்லிக்க முடியாம தேன தர நான் செத்துக்கிட்டு இருக்கேன். கேளுங்கடா, எல்லாரும் நல்லா கேளுங்க. என் கூட பிறந்தவன் என்னோட படுன்னு கேட்டா, அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு இவங்கிட்ட போய் கேட்டா, அதை தடுக்காம விரட்டிட்டா இந்த புறம்போக்கு நாய். யார் கூடவாவது படுக்கலாம் தப்பு இல்லைன்னு கதவை மூடிட்டா இந்த பொட்ட நாய். இவங்களுக்கு வேணா உறவு முறை தெரியாம இருக்கலாம், வெக்கமான இல்லாம போலாம். ஆனா எனக்கு இருக்கு, நம்ம இடத்துக்கு இருக்கு. மழை வரலங்கிறப்போ, வியாதி வந்ததுங்கிறப்ப பலி கொடுத்தா மட்டும் பத்தாது. இப்படி இப்படி மனுஷங்க கீழ்த்தரமா நடந்துகிட்டாலும் பலி கொடுக்கணும். அதனாலதான் திருவிழா நடக்கிற இதே இடத்துல அவனை வெட்டிட்டு பலி கொடுத்துட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கடா. நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி ரொம்ப அதிகமா பேசுறீங்க இன்ஸ்பெக்டர், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. போறேன் பெரியா, ஆனா திரும்ப வருவேன். இந்த விலங்கும் தூக்கு கயிற என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க என் முகத்துல துப்பின எச்சில துடைக்காம போறேன்டா. நீங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு போறேன்டா. இதோ இதோ இந்த மண்ணுலதான் எங்க அம்மா உயிரை விட்டாங்க. இந்த மண்ணை கையில எடுத்து சத்தியம் பண்ணி சொல்றேன், திரும்ப இதே ஊருக்கு வருவேன். வந்து உங்க வம்சத்தையே நான் நாசம் பண்ணுவேன்.
உங்களை விரட்டி வேட்டையாடி நாய் மாதிரி கொல்லாம போனா நான் எங்க அம்மாவுக்கு பிறக்கலடா. இது இந்த ஊர் அம்மன் மேல. என்னது நான் உதவ வேண்டியது, நீ உதற? இதுதான் உன் கடைசி பிறந்த நாள்டா. ககா ஷட் அப். ஐபிசி 302 பிரகாரம் உன் தம்பிய தூக்கு மேடையில ஏத்துற. நீரு இந்த இன்ஸ்பெக்டர், ஓ மினிஸ்டர் நான் இங்க இருக்கேன். முதல்ல எனக்கு சல்யூட் அடிக்கணும் தெரியாதா? தெரியும் சார். ஆனா நீங்க ஒரு ரவுடி பக்கத்துல நிக்கிறீங்க. சல்யூட் அடிச்சா உங்களுக்கு அடிச்சேனா ரவுடி கடிச்சேனா தெரியாதன்னுதான். இந்த எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் மேல ஹோமோ சிச்சி ஹோமோ. ஆனாலும் காரணம் என்னன்னு சொல்லாம என் நண்பனை ரவுடின்னு சொல்றியண்ணா. இப்போ இந்த நரசிம்மன் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்னென்ன காரணம் தேவையோ எல்லாம் அங்க சொல்ல வைக்கிறேன். இல்ல ஹோம் மினிஸ்டர் நான் சொல்றேன், அவனை விட்டுடு. மாட்டேன். விடாட்டி போன இன்ஸ்பெக்டர் பதவி போயிடும். அது போறதுக்கு பணத்தால வாங்கின பதவி இல்ல, திறமையால வாங்கினது. சிவா முதல்ல அந்த பையனை மட்டும் விடாம போனா நீ ஸ்டேஷன் போறதுக்குள்ள உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அதே ஸ்டேஷன் முன்னால உன்னை அகத்திக்கிற வைக்க வைக்கிற. அடி அப்பாவைய பிடிச்சுக்கிட்டு சடுகுடாடுறியா சடுகுடு. அப்பாவியா? அப்படி நீங்க இந்த பேப்பர்ல எழுதி கையெழுத்து போடுங்க, அவரை விட்டுடுறேன். அம்மா போலீஸ் என்ன சிக்க வைக்கலான்னு பாக்குற நீ? நான் ஏன் போடுறேன் அகத்திக்கிறதுங்கிறவனா? நான் கத்தியையும் சுத்தியையும் சேர்த்து தின்னவன். என் தம்பி மேல கை வைக்கிறியா? குறுக்க வந்தா ஓ மேலையும் இந்த கைய வைப்பேன். இந்த பெரிய பண்ண ராமாமிர்தத்துக்கு ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சீக்கிரம் உன்னையும் உட்கார வைக்கிறேன் சென்ட்ரல் ஜெயில. வாடா அண்ணா. அண்ணா இன்ஸ்பெக்டர், என் தம்பியை விடலை என்ன செய்வேன் தெரியுமா? ரவுடிக்கு இங்க நாக்காளி இல்ல, லாக் அப் மட்டும்தான் இருக்கு. என்ன உட்கார சொல்ல மாட்டியா? நீ நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம செய்வேன். மீச முளைச்ச ஆம்பளனா, இடுப்புல அரணாக்காயிரு கட்டணம். என் பேரு பெரிய பொண்ணு ராமாமிர்தம். ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. உனக்கு ஆத்திரம் வந்தா துள்ளுவ, எனக்கு ஆத்திரம் வந்தா எவனா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடுவேன். மூஞ்சில் அடிச்சேன்னாவும் வாயில் இருக்கிற 32 பல்லும் சிதறி போயிடும். உன்னை சுட்டு பொசிக்கிறேன். யூனிஃபார்ம்ல உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் மேல துப்பாக்கி குறி வச்சதுக்கு ஐபிசி 307 படி உன்னையும் உள்ள தள்ளிடுவேன். உன் தம்பி கை கால உடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். ஏன் தம்பி நீ அடிப்பியா? நான் அடிச்சா ஏன் கௌரவம் குறைஞ்சு போயிடும். அன்னைக்கு வெள்ளக்காரங்களை நடுநடுங்க வச்ச கட்டபொம்மன் இன்னைக்கு கொள்ளக்காரங்களை நடுங்க வைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் ராமராஜா பிறந்திருக்கா மிஸ்டர் பெரிய பண்ணை ராமாமிர்தம். ஸ்டேஷன் ஒண்ணுதுன்னு துள்றியா? ஸ்டேஷனை விட்டு வெளியே போவோமா? ரெடி? உடம்புல காக்கி துணி இருந்தா தானா இன்ஸ்பெக்டர்? இல்லாட்டி போனா ஒன்ன மிஞ்சின ரவுடிடானா? கமான், எந்த இடத்துக்கு போய் அடிச்சுக்கலாம்? மவுண்ட் ரோட், லஸ், சீனக சொல்லு. அம்மா வராதுடா, உன் அண்ணன் இங்க இருக்கான். அண்ணான்னு கத்து. உன் தம்பிய பொம்பளைகளை விட்டு அடிக்க வைக்கிறியா? பெண்கள் வாழ்க்கையோட விளையாடுனா இப்ப அவங்க லட்டிங்க அவன் உடம்போட விளையாடிக்கிட்டு இருக்கு. ஓகே, என் தம்பி அநியாயமா கைது செஞ்சதுக்கு டெல்லிக்கு போய் லாயர கொண்டாந்து உன்னை என்ன செய்யறேன் பா. சொல்லிடு. சோதியையும் கனகாவையும் நான் தான் கற்பழிச்சு சாவடிச்ச. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம சொல்லிட்டான். டெல்லிக்கு போறியா? லாயரை கொண்டு வரியா? ஏன் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிளை கற்பழிச்சு கொன்னவன டெல்லியில் ஃபாரின்ல இருந்து லாயரை கொண்டாந்தாலும் விடவே மாட்டேன்.